நீட் விலக்க ஒப்புதல் அளிக்க கோரும் தீர்மானத்திற்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்க வலியுறுத்தி சட்டமன்றத்தில் தீர்மானம் பட்டது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்த தீர்மானத்தில் நீட் தேர்வை கை மருத்துவ ஆணைய சட்டத்தில் ஒன்று திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பேரவையில் முதல்வர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த நீட் தொடர்பான தீர்மானத்திற்கு பாஜக நீங்களாக மற்றும் ஆதரவு தெரிவித்துள்ளன. நீட் தேர்வு இந்தியாவுக்கு தேவையானது என்று உறுப்பினர் நயினா நாகேந்திரன் கூறி 6 மாவட்டங்களில் புதிதாக மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட உள்ளதால் தற்போதுள்ள 5050 MBBS இடங்கள் 1000 புதிய இடங்கள் சேர்க்கப்படும் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் இந்த தகவல் இடம்பெற்றுள்ளது. 2001 மே மாதத்திலிருந்து தற்போது 7 லட்சம் பேருக்கு வேலை கூடிய வகையில் சுமார் 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. தகவல்கள் அத்துறை தொடர்புடைய கொள்கை விளக்க குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தலைமறைவாக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் கேட்டிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து CBCID தனிப்படை போலீசார் அங்கு கரூரில் 100 கோடி ரூபாய் மதிப்பு மோசடி செய்த வழக்கில் அவர் 2 வாரங்களாக தலைமறைவாக உள்ளார். சென்னையில் நடைபெற்ற கல்வி விருது வழங்கும் விழாவில் +2 மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் மாநில அளவில் முதலிடம் பிடித்த 2 மாணவிகளுக்கு வைர காதணி மற்றும் மோதிரம் பரிசாக வழங்கப்பட்டன. அவற்றை நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். வார விடுமுறையை முன்னிட்டு இன்று முதல் 3 நாட்களுக்கு சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்க அரசு போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது. அன்று சொந்த ஊர்களிலிருந்து சென்னை திரும்புவதற்கும் அனைத்து ஊர்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். ஆளுநர் RN ரவியை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இன்று சந்தித்தார். அப்போது கள்ளக்குறிச்சி சம்பவத்தை CBI விசாரிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மனு ஒன்றை ஆளுநரிடம் அவர் அளித்தார். கடந்த 2003 வட அமெரிக்க பேரவையின் உலக தமிழ் பீட விருதுக்கு கவிஞர் அறிவுமதி பட்டுள்ளார். விருது பெறுவோருக்கு இந்திய 12,50,000 ரூபாய் ரொக்கமும் நினைவு கேடயமும் வழங்கப்படும். மாமல்லபுரம் அருகே போலீசாரை தாக்கி தப்ப முயன்ற 4 ரவுடி சுட்டு பிடித்துள்ளனர். இவர்களில் ஒருவரான சீர்காழி சத்யா திருச்சி ராமஜெயம் கொலை வழக்கில் உண்மை கண்டறிய சோதனைக்கு உள்ளானவர் என்றும் கடந்த 21 பாஜகவில் சேர்ந்தவர் என்றும் தெரிய வந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.